ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சக்ரா இந்தியன் ஃபுட்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, வேர்க்கடலை சட்னி தாங்க. சுவையாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அது தேவையான பொருட்கள் ஒரு 10 சிறிய பூண்டுகள் எடுத்துக்கலாங்க, 3 பச்சை மிளகாய் எடுத்துக்கலாங்க, 2 காய்ந்த மிளகாய் எடுத்துக்கலாங்க, 1 சிறிய துண்டு புளி எடுத்துக்கலாங்க. ஆல்ரெடி வேர்க்கடலையே நான் வறுத்து க்ளீன் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சுருக்கேங்க. நம்ம எடுத்துருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஒரு 2 சுற்று சுற்றி எடுத்துக்கலாங்க. இப்போ அது வேறு வானிலைக்கு மாற்றிடலாங்க. இப்போ இதுக்கு தாளிப்பு பண்ணிடலாங்க. இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க, சுவையான வேர்க்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போது நான் பக்கத்திலே தோசைக்கல்லை வச்சு தோசை ஊற்றிருக்கேங்க, பாருங்கள். ஒரு 2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க, அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வருங்க. இது நல்லா திருப்பி போட்டு நல்லா வேக வைக்கலாங்க. அவ்வளோதாங்க, சுவையான தோசையும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ தோசை கூட நம்ம வேர்க்கடலை சட்னி ஊற்றிட்டு நல்லா சாப்பிட்லாம் வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.